அம்பானி இருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாட்டில் நம்ம 26/12/2023 கேரளா நாட்டுக்கு சேர்ந்த ஸ்ரீ சக்தி 395 தான் கொடுக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் தொட்டிருக்கோம். அதே போல் ஆன் போர்டு அதாவது ஸ்ரீ சக்தி 395க்கான லாட்ரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். விஷயங்களாக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுமாதிரி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து பார்த்துருவோம். ஆல் போர்டு பார்க்கறது முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் நாளைக்கான ஆல் போர்டு என்னோட விஷயங்கள வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர். சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். எல்லோரும் மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். என்னோட விஷயங்கள நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆல் போர்டு 4 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. 100% வெற்றி வருவதற்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 4 ஆல் போர்டு வந்து வரும். இந்த 4 எந்த போர்டு, ஏ போர்டா, பி போர்டா, சி போர்டா, என்ன போர்டு சொல்கிறேன், உங்கள் டைப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த பெஸ்ட்டான ஒரு நம்பர் ஆல் போர்டு வந்து நமக்கு வந்து கட்டாயம் நாளைக்கு ஆட்டத்துலேருந்து வரும். அதே போல் சிங்கிள் போர்டு வந்து பார்ப்போம். இந்த 4 வந்து எந்த போர்டில் வருதுனால் சிங்கிள் போர்டில் ஒவ்வொரு போர்டிலையும் 2 நம்பர் கொடுப்போம். உங்கள் டிசியில் எந்த நம்பர் வரும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 2 டிசியில் ஏ போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து 7 மீண்டும் ரெஜிஸ்டராக வருவதற்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. கணிப்பு அந்த 7 வந்து வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நமக்கு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 7 ஏ போர்டில் நமக்கு இறங்குவதற்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. 90% 7 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 6 நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக தான் இருக்குது. 80% 6 வந்து இருக்கிறதுக்கான வேல்யூ இருக்கும். உங்கள் கெசிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. பீபோடை பொறுத்தவரையிலும் நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் பீபோவில் நமக்கு 7. சாரி, பீபோவில் நான் சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு 4 சொல்லியிருந்தேன். அந்த 4 நமக்கு பீபோவில் வந்து கேரண்டியாக வரதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. அதே 90% 4 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து சப்போர்ட் நம்பருங்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் 8 இறங்கிறதுக்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. கெஸ்டியில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நமக்கு பெஸ்ட்டான ஒரு நம்பரு சி போர்டில் நமக்கு வந்து 2 இறங்குவதற்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. சி போர்டில் 2 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர். அதே சீபோர்டில் சப்போர்ட் நம்பருங்கிறப்ப நமக்கு வந்து சைபர் வந்து 80% நமக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. 90% 2 வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. எஸ்இ எந்த நம்பர் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டில் 7, பி போர்டில் 4, 8, சி போர்டில் 2, சைபர். இந்த எஸ்இல எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பாக்ஸ் நம்பர் தான் கடைசி பார்க்க போகிறது. பாக்ஸ் நம்பரில் பெஸ்ட்டான ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ் நம்பர் 6 டிஜிட் வந்து நம்பர் வந்து கொடுப்போம். 427 நமக்கு இம்பார்ட்டனான ஒரு நம்பர். 427 பெஸ்ட் நம்பராக இருக்கும் நமக்கு வந்து. அதே போல் 828 இது பார்த்தோம்னா 2 7 ஏபியில் கொடுத்துருக்கோம். எஸ் பிசியில் வந்து கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் மாற்றி கொடுத்துருக்கோம். இந்த ரிலேட்டடாக நமக்கு வந்து இன்னும் வருவதற்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து 6 சப்போர்ட் நம்பர் கொடுத்து சொல்லியிருந்தோம். அந்த ஒரு பாக்ஸ் நம்பரும் நமக்கு வந்து 624 நமக்கு ஆப்போசிட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பார்த்தோம்னா 27 28 24 பிசியில் இந்த ரிலேட்டடாக நமக்கு வந்து பாஸ் ஆக போகிற நம்பர். கட்டாயம் நமக்கு வந்து வேல்யூ இருக்கும். நாளைக்கு இன்னும் வருவதற்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. 792 சி போல் நான் 2 சொன்னேன். நமக்கு மிக முக்கியமான ஒரு நம்பர் தான் எல்லாமே 592. அடுத்து பார்த்தோம்னா 240 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். நம்ம விஷயத்தில் வரக்கூடிய ஒரு நம்பராக இருந்தால் நீங்கள் 240 சைபர் 82 இதுதான் நம்மளோட பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.